மும்பையின் வான்கடை மைதானத்தில் நூற்று எழுபத்தி ஏழு ரன்கள் குவிக்க இருபது ஓவர்கள் ராஜஸ்தான் அணிக்கு தேவைப்பட்டது அதற்கு அணியில் இருந்த பதினோரு பேரும் பேட்டிங் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது ஆனால் சேசிங்கில் பெங்களூருக்கு நூற்று எழுபத்தி எட்டு ரன்களை எட்ட இரண்டு பேட்ஸ்மேன்கள் மட்டும்தான் தேவைப்பட்டார்கள் அது மட்டுமல்ல இருபத்தி ஓரு பந்துகள் மீதம் வைத்து சேசிங்கை வெற்றிகரமாக முடித்து அசத்தியது மேக்ஸ்வெல் டிவில்லியஸ் ஆகியோர் களமிறங்க வேண்டிய அவசியம் கூட ஏற்படாத வகையில் விராட் கோலியும் இளம் வீரர் படிக்கலும் அசத்தல் ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் கொரோனாவால் இந்தியா கடுமையாக பாதிக்கப்பட்டு தூண்டு போயிருக்கும் நிலையில் கொரோனாவில் இருந்து மீண்டு வந்து இளம் வீரர் ஒருவர் சதமடித்து அசத்தியிருக்கிறார் நான்கு போட்டிகள் நான்கு வெற்றிகள் என இதுவரை இல்லாத வகையில் மிரட்டல் ஃபார்முடன் சீசனை துவக்கியிருக்கிறது பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி பிளே ஆஃப் தகுதி பெறுவதற்கான வாய்ப்பை பிரகாசப்படுத்தியுள்ளது இன்றைய தினம் டாஸ் வென்ற விராட் கோலி சேசிங்கை தேர்ந்தெடுத்தார் அவரது முடிவு சரியே என்பதை போட்டியின் முடிவு உணர்த்தியது ராஜஸ்தான் அணியில் பட்லர் சாம்சன் மில்லர் என நட்சத்திர வீரர்கள் எல்லோரும் ஆட்டமிழந்தபோது அணியின் ஸ்கோர் நான்கு விக்கெட்டுகள் இழப்புக்கு நாற்பத்து மூன்று ரன்கள் தான் ஆனால் அதன் பின்னர் இளம் வீரர்கள் தைரியமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள் கடந்த சீசனில் பெங்களூரு அணிக்காக விளையாடிய சிவம் துபே இன்றைய தினம் பெங்களூரு பந்து வீச்சாளர்களை சிறப்பாக கையாண்டார் துபே ரியான் பராக் ராகுல் திவாத்தியா ஆகியோரின் அதிரடி ஆட்டத்தால் ராஜஸ்தான் அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்று எழுபத்தி ஏழு ரன்கள் குவித்தது அதிகபட்சமாக துபே முப்பத்தி இரண்டு பந்துகளில் நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தார் வான்கடே பேட்டிங்குக்கு சாதகமான மைதானம் என்ற போதும் பெங்களூருவின் இளம் வீரர் சிராஜ் நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஏழு ரன்கள் மட்டும் விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் மற்றொரு இளம் வீரர் ஹர்ஷல் பட்டேலும் மூன்று விக்கெட்டுகள் எடுத்தார் பெங்களூரு அணியின் சேசிங்கின் போது கோலி தனது ரன் கணக்கை சிக்ஸர் அடித்து துவங்கினார் அதன் பின்னர் படிக்கல் ராஜஸ்தான் பந்துவீச்சாளர்களின் பந்துகளை நொறுக்கி தள்ளினார் அவரது பேட்டில் பட்ட பந்துகள் ஒன்று பவுண்டரியை நோக்கி ஓடின அல்லது எல்லைக்கூட்டை தாண்டி விழுந்தன பவர் பிளே முடிவில் விக்கெட் இழப்பின்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்களும் பத்து ஓவர்கள் முடிவில் நூற்றி ஏழு ரன்களும் எடுத்தது பெங்களூரு அப்போது படிக்கல் எடுத்த ரன்கள் எவ்வளவு தெரியுமா முப்பத்தி ஆறு பந்துகளில் எண்பது ரன்கள் அதன் பின்னர் விராட் கோலி தனது பங்குக்கு அதிரடி காட்டி ஒரு அரை சதம் விளாசினார் அதாவது இருபத்தி எட்டு பந்துகளில் முப்பத்தி மூன்று ரன்கள் எடுத்திருந்தவர் அடுத்த பத்தொன்பது பந்துகளில் முப்பத்து ஒன்பது ரன்கள் எடுத்தார் படிக்கல் பவுண்டரி அடித்து தனது முதல் சதத்தை விளாசினார் பதினேழாவது ஓவரின் மூன்றாவது பந்தில் பெங்களூரு வெற்றிக்கான ரன்களை எட்டியது அதாவது விக்கெட் இழப்பின்றி நூற்றி எண்பத்து ஓரு ரன்கள் எடுத்தது ஐபிஎல் வரலாற்றில் பெங்களூரு அணியின் தொடக்க வீரர்கள் இணைந்து குவித்த அதிகபட்ச ரன்கள் இதுவே போட்டி முடிவில் கோலி நாற்பத்தி ஏழு பந்துகளில் ஆறு பவுண்டரிகள் மூன்று சிக்சர்கள் அடித்து எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார் தேவ்தத் படிக்கல் ஐம்பத்தி இரண்டு பந்துகளை சந்தித்து பதினோரு பவுண்டரிகள் ஆறு சிக்ஸர்களை விளாசி நூற்று ஒரு ரன்கள் எடுத்தார் போட்டி முடிந்த பிறகு பேசிய விராட் கோலி தொடர் வெற்றிகள் காரணமாக ரசிகர்கள் அதிகப்படியாக உற்சாகமடைய வேண்டாம் என்றார் ஆனால் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்றார் படிக்கலை பொறுத்தவரை முப்பது ரன்களுக்கு மேல் நல்ல ஸ்கோர் குவிப்பதில்லை என விமர்சனம் இருந்தது அதற்கு அவர் இன்றைய பேட்டிங்கின் மூலம் பதிலளித்து விட்டார் இந்த பிட்ச் பேட்டிங்குக்கு நன்றாக ஒத்துழைத்தது நாங்கள் இருவரும் களத்தில் இருந்தபோது சதம் குறித்து பேசினோம் அவர் என்னை மேட்சை முடிக்க சொன்னார் ஆனால் நான் அவரை முதலில் சதம் எடுக்குமாறு கூறினேன் அதற்கு நிறைய வாய்ப்புகள் வரும் என அவர் சொன்னார் ஆம் ஆனால் அதை நீ முதலில் அந்த மைல்கல்லை எட்டிய பிறகு கூறலாம் என பதில் சொன்னேன் அவர் மூன்று இலக்க ரன்களை எட்டுவதற்கு தகுதியானவர் என விராட் கோலி படிக்கல் குறித்து குறிப்பிட்டார் இந்த போட்டி எனக்கு சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது சதமடிப்பது குறித்து நான் அதிகம் கவலைப்படவில்லை அதற்குத்தான் கோழியிடம் அப்படி சொன்னேன் என்னை பொறுத்தவரையில் அணியின் வெற்றிக்கு பங்களிப்பதே முக்கியம் என படிக்கல் பேசினார் வரும் ஞாயிற்றுக்கிழமை பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி மும்பை மண்ணில் சென்னை சூப்பர் கிங்ஸுடன் மோத காத்திருக்கிறது